வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். இந்தோனேஷியாவில் ஒரே கட்டமாக இன்று நடந்த பொது தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோகோ விடோடோ மீண்டும் ஆட்சியில் தொடர்வதற்கான சாத்தியம் அதிகம் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் கூறுகின்றன. அதிபர் பதவிக்கு முன்னாள் ராணுவ ஜெனரல் புரோபோவோ சியோபின்டோவும் போட்டியிட்டார். இந்த தேர்தலின் அதிகாரப்பூர்வ முடிவு வரும் மே மாதம் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் தொலைதூர கிராமத்தில் வாழும் பழங்குடியினர் வாக்குரிமை செலுத்த பல தடைகளை எதிர்கொள்ள நேர்ந்ததை பிபிசி கண்டறிந்தது. முன்பெல்லாம் நிலைமை வித்தியாசமாக இருந்தது. தற்போது ஒரு ஆசிரியர் கிராமத்துக்கு வருகிறார். ஆனால் எனது இளம் பருவத்தில் அப்படி யாருமே இல்லை. அனைவருமே படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம். இந்தோனேஷியாவில் வாக்குப்பதிவு நடந்துள்ள நிலையில் லெண்டிங் மற்றும் கலூ சமூகத்தைச் சேர்ந்த பழங்குடியினருக்கு வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தொலைதூர பகுதியான போர்னியோவில் வசிக்கும் தயக் மெராடஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பழங்குடியினர். கிராமத்தில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அது எனக்கு மிகவும் கவலை தருகிறது. தேர்தலில் பங்கெடுக்க இங்குள்ள சமூகம் ஆர்வம் காட்டுகிறது. ஏனென்றால் அப்போதுதான் இங்குள்ள கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் போன்றவை நாடாளுமன்றத்தால் மதிக்கப்படும். வாக்குரிமை செலுத்தாவிட்டால் எங்களின் உரிமை பறிபோகலாம். மின்சார வசதியற்ற இந்த கிராமத்தை அடைய வேண்டுமானால் அதற்கு இருசக்கர வாகனம் மட்டுமே ஒரே வழி. இகோர் போன்ற இங்குள்ள பல இளைஞர்கள் தொடக்க பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அதிக தூரம் நடக்க முடியவில்லை. அதனால் 4ஆம் வகுப்புக்கு முன்பே படிப்பை நிறுத்திவிட்டேன். எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம். 2 மணி நேரம் நடந்து பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கும். வாக்குச்சீட்டில் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் இருப்பதால் விருப்ப வேட்பாளருக்கு வாக்குரிமை செலுத்த அவை உதவும் என தேர்தல் ஆணையம் கூறுகிறது. ஆனால் வாக்குச்சீட்டில் வேட்பாளரின் படங்கள் இல்லாததால் கல்வியறிவற்ற வாக்காளர்கள் தங்களின் விருப்ப வேட்பாளரை தேர்வு செய்ய திணறுகிறார்கள். தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என நம்புகிறேன். எங்களை போன்ற பழங்குடிகள் மீது அரசு கவனம் செலுத்தும் என்று நம்புகிறேன். எங்களுடன் இணைந்து எங்கள் நலன்களை கவனித்துக் கொண்டு எங்களின் உரிமைகளை அரசாங்கம் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். பெரும் தீ விபத்தை எதிர்கொண்ட பாரிஸில் உள்ள பழமை வாய்ந்த தேவாலயம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மீள்கட்டி எழுப்பப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் உறுதியளித்துள்ளார். ஆனால் அந்த பணிகள் குறிப்பிட்ட காலத்தில் சாத்தியமாகுமா என்பதை இந்த செய்தி தொகுப்பு அலசுகிறது. இந்த காட்சியை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய சம்பவத்தில் ஏதாவது மிஞ்சியிருக்குமா என்று நினைக்க தோன்றும். எனினும் தீயில் கருகி வடிவம் குலைந்தாலும் நாட்ரேடாமின் கல்தூண் கட்டுமானம் இன்னமும் உறுதியுடன் இருகிறது. மேற்கூரை சரிந்த நிலையில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த வரலாற்று படைப்புகளை மீட்டெடுக்க தன்னார்வலர்கள் முன்வந்தார்கள். முல்கிரீடம், புனித லூயியின் தளர் மேலாடை, டஜன் கணக்கான கலைப்படைப்புகள் அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த பலன்கள். இங்கிருந்த ஓவிய படைப்புகள் தீக்கிரையாகின. 5 முதல் 10% கலைப்படைப்புகள் பகுதியளவு அழிந்தோ முற்றிலும் சேதமடைந்தோ காணப்பட்டன. ஆனால் கட்டடத்தின் நிலை, கட்டடத்திற்குள் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. சில கற்கள் சேதமடைந்தன. மதிப்பு மிகுந்த மேற்கூரை அழிந்துவிட்டது. எனவே நம் முன்பாக மிகப்பெரிய மீளாய்வு பணி காத்திருக்கிறது. வேலைப்பாடுகள் நிறைந்த கற்கள் தாங்கி பிடித்த மேற்பகுதி அழிந்து போனாலும் மிகச்சிறந்த தேவாலயத்தின் உள்பகுதியில் சில பகுதிகளை பாதுகாக்க அந்த கல் சிற்பங்களே உதவியுள்ளன. இதுதான் இங்கிலாந்தின் யோர்க்மின்ஸ்டர் தேவாலயம். 1984 இங்குள்ள தென்பகுதி உள்பிரகாரம் தீயில் உருக்குலைந்தது. 35 ஆண்டுகள் கழித்து அந்த கட்டுமான பணியை மேற்பார்வையிட்ட ஜான் டேவிட் பிபிசி குழுவினரை மேற்கூரை பகுதிக்கு அழைத்துச் சென்று அந்த கால சேதங்களை நினைவு கூர்ந்தார். அங்குள்ள மேற்கூரை பகுதி தீயில் எரிந்தது. முனைப்பகுதி உருகி மேற்கூரை கீழே விழத் தொடங்கியது. அப்போது மேற்கூரை பட்டகம் பலத்த சத்தத்துடன் தரையில் விழுந்து நொறுங்கியது. சம்பவ நாள் இரவில் டன்கணக்கான உலோகம், ஓக் போன்றவை கீழே விழுந்தன. ஆனால் வியப்பூட்டும் வகையில் நீங்கள் பார்க்கும் இந்த இடத்தில் தீ கொழுந்து விட்டிருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிரம்மாண்ட கட்டுமானத்தை மீள்கட்டி எழுப்பிய பிறகு அது மத்திய கால கட்டுமானம் என்பதை புதிதாக பார்க்கும் பார்வையாளரால் நம்பவே முடியாது. அதை மீள்கட்டி எழுப்பியவர்களில் ஒருவர் தேவாலயத்தை சீரமைக்க தற்போது முன்வந்துள்ளார்.
அந்த சம்பவத்தின் ஒரே தென்படும் நினைவாக இருப்பவை இந்த இரண்டு சிறிய பொருட்கள் மட்டுமே. இதை பார்க்கும்போது பாரிஸ் தேவாலய கட்டுமானத்தை சீரமைப்பது சாதாரணமான வேலையல்ல என்பதை உணர முடிகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகளின் ராணுவ நடவடிக்கைக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்துவதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை தமது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதிபர் டிரம்ப் முறியடித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் தீர்மானம் அதிபரின் அரசியலமைப்பு அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் ஆபத்தான முயற்சி என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு மோதலின் போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்க மேலதிக நடவடிக்கை அவசியம் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக 2000 அதிகமானோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பலரும் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ள துன்புறுத்தலை எதிர்கொண்டதாக கூறினார்கள் என்று ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் முன்னாள் அதிபர் ஒமர் அல் பஷீர் தலைநகர் கார்த்தூமில் உள்ள சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த வாரம் வியாழக்கிழமை அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் அதிபர் மாளிகையில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தைவானைச் சேர்ந்த மின்னணு பெருநிறுவனமான ஃபாக்கானின் நிறுவனர் டெர்ரி குவா அந்நாட்டு அதிபர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். தைவான் நீரிணையில் சமாதானத்தை முன்னெடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். பெருங்கடல்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் முதன் முதலில் கலக்க தொடங்கிய ஆதாரத்தை பிரிட்டன் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். பல தசாப்தங்களாக நடத்தி வந்த ஆய்வில் தற்செயலாக பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை அவர்கள் கண்டறிய நேர்ந்தது. கடலுக்கடியில் ஓர் ஆராய்ச்சி. கடல்சார் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்காற்றும் நுண்ணிய நீர்வாழ் உயிரினங்களை சேகரிப்பதன் மூலம் கடல் மாசுபாட்டை பல தசாப்தங்களாக அறிவியலாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். பிளாங்டான் ரெக்கார்டர் என்ற பழைய வடிவிலான கருவி மூலம் இந்த ஆய்வை அவர்கள் தொடர்ந்தார்கள். அப்போது கடலில் ஏற்படும் தாக்கத்தை தற்செயலாக அவர்கள் கண்டறிந்தார்கள். அரை நூற்றாண்டு காலத்துக்கும் மேலாக கப்பல் போக்குவரத்தை பதிவு செய்த போது ஒவ்வொரு முறையும் கப்பலில் இருந்து வீசப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் அந்த பிளாங்டான் கருவியில் சிக்கின. 1965 இந்த கருவிக்குள் ஒரு பிளாஸ்டிக் பை சிக்கியது. கடல் ஆமைகள் மற்றும் கடல் பறவைகளை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்ட மற்றொரு ஆய்வில் 60களின் முன்பும் பின்பும் கண்டெடுக்கப்பட்ட கழிவுகள் ஒரே மாதிரியாக ஒத்துப்போயின. 1957 முதல் 2016 வரை கடலில் தேங்கும் பிளாஸ்டிக்குகள் ஒரு திட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளில் கண்டறியப்பட்ட பிளாஸ்டிக் பைகளின் அளவு குறைந்தாலும் அவை விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் நடைபெற்றதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட 50 கருவிகளில் ஒன்று அதற்கான பணியை நிறைவு செய்த பிறகு இங்கிலாந்தின் தென்பகுதியில் உள்ள பிளிமித் நகருக்கு கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதும் கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகள் இங்குள்ள ஆய்வகத்தில் தொடர்ச்சியாக சேகரித்து வைக்கப்பட்டு வருகின்றன. பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேயே தொடங்கப்பட்ட ஆராய்ச்சி திட்டம் இது. கடலில் கொட்டப்படும் குப்பைகளால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க இந்த ஆராய்ச்சி முக்கிய தரவுகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து கடல் பகுதியில் சுமார் 135 மைல்களை நீந்தி கடந்த செல்லப்பிராணி மீட்கப்பட்டுள்ளது. மீன்பிடி படகிலிருந்து இந்த செல்லப்பிராணி விழுந்திருக்கலாம் என்று அதை மீட்ட எண்ணெய் டேங்கர் கப்பல் மாலுமிகள் கூறியுள்ளார்கள். தாய்லாந்தில் இந்த செல்லப்பிராணியை வளர்க்க தற்போது பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே. We'll be right back.